டிஎன்பிஎஸ்சில இருந்து லேட்டஸ்டா வந்து 2023 ஆண்டு போட்டித் தேர்வுக்கான கால அட்டவணை அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து வெறும் 1800 கம்மியான வேகன்சி வந்து 10 தேர்வுகள் மூலமா வந்து ஃபில் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து தற்பொழுது வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய வேகன்சி தான் சொல்லியிருக்கோம். இன்னும் வந்து வேகன்சி வந்து மதிப்பீட்டுல இருக்கு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த கால அட்டவணையில வந்து நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா திருத்தப்பட்ட ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வெளியாகும் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிய வருது. இதுல அவங்க ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு நம்பர் 2339 அடிப்படையில 23/12/2022 அன்னைக்கு வெளியான செய்தி குறிப்பிட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முழுக்க பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட வேகன்சியை வந்து நாங்க ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எந்தெந்த துறைகள்ல வந்து அவங்க எவ்வளவு வேகன்சி வந்து ஃபில் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்கள வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் நாங்க வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே வந்து இதுல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த செய்தி வெளியீட்டுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க சொல்லியிருக்கக்கூடியது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2023 போட்டித் தேர்வுகளின் அட்டவணை வெளியிடுவதில் ஓராண்டு முழுவதும் 10 தேர்வுகள் மூலம் 1754 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட உள்ளன என சமூக ஊடகங்களில் சில பத்திரிகைகளிலும் வெளியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து வெளியாச்சு. நிறைய பேர் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. செய்தி சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக கண்டிப்பாக வந்து பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறவங்களும் வந்து இது சம்பந்தமாக வந்து பேசியிருக்காங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊடகங்களில் வெளியான தகவல்கள் முழுமையாக இல்லாததால் தவறான புரிதல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதற்காக ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வெளியீடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விவரங்கள் எல்லாமே வந்து 23 வந்து வெளியாகிருக்கு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வேகன்சியை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு அரசுலேருந்து வந்து தனியாக வந்து செய்தித்தாள்கள்லேயும் வந்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் வந்து நிறையா வந்து பார்த்துருப்போம். மாவட்ட வாரியாக வந்து வேகன்சியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக வந்து வேகன்சிலாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாகவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்த அட்டவணை முதற்கட்டமான தகவல்களை அளிக்கும் அட்டவணையாகும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து கூடுதல் பணியிடங்களுக்கான கேட்புகள் பெறப்பட்டு அட்டவணையில் சேர்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் வந்து திருத்தப்பட்ட ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வருது. அரசு பணியிடங்களுக்கான மற்ற தேர்வு முகமைகளான ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிடுவாங்க. அதே மாதிரி வந்து மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வந்து நர்ஸுக்கு எடுப்பாங்க, டாக்டருக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் குழுமம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்க்கு உண்டான எஸ்ஐக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து கான்ஸ்டபிளுக்கு உண்டான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கப்புறம் வந்து வனச்சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் வந்து ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வெளியிட போறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சி இருக்கு. வனக்காவலருக்கு உண்டான வேகன்சி அதுல இருக்கு. அதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ் மட்டும் தான் வந்து வேகன்சி ஃபில் பண்ற மாதிரி வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது, இந்த மாதிரி நிறைய தேர்வு வாரியங்கள் இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஆட்களை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தற்பொழுது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து அரசு வேலைவாய்ப்புகள் மூலமாகவும் செய்தித்தாள்களில் உரிய விளம்பரம் செய்யப்படும் பல்வேறு அரசு பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பணிக்காலங்களில் அகால மரணம் அடைந்த அரசு பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அலுவலகத்தின் மூலமாக கடந்த 1.5 ஆண்டுகளில் மொத்தம் 1063 வேலைவாய்ப்பு முகாம்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 112,551 நபர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா வந்து இந்த செய்தி குறிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வந்து இந்த நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து தற்பொழுது வந்து வெற்றிருக்கக்கூடியது வந்து ஜஸ்ட் வந்து முதற்கட்டமான ஆனுவல் பிளானர் மட்டுமே தவிர பார்த்தீங்கன்னா இதுவே வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னும் நிறைய ஜாப் வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டி இருக்கு. இதே மாதிரி வந்து டிஎன்எஸ்டிசியிலேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து ஆட்களை தேர்வு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களையும் வந்து இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து மூலமாக நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக சேர்த்து வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஒரு தேர்வு வாரியம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனங்களையும் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா முதற்கட்ட ஒரு நடவடிக்கையில் தான் இருக்குது.
அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரப்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கையிலே கொடுத்துட்டு நீங்களே வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு முன்ன வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த அரசுகள் ஒவ்வொரு மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய அந்த பரிசீலனையில் தான் வந்து இதெல்லாம் இருக்கு. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்ட அறிவிப்பானே அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். குரூப் ஃபோர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 2023 நவம்பரில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னால் டைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வந்து வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இதுதான் வந்து டிஎன்பிசி வந்து மொத்தமே இந்த வருஷம் வந்து 1700 வேகன்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 10,000 கிட்டக்க வந்து வேகன்சி வந்து அவங்க கொண்டு வந்துருவாங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.